வீட்டுக்குள் புகுந்து அதிகாலையில் செல்போன், ஏடிஎம் கார்டு மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை கைது செய்யக்கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சாணாம்பட்டி பகுதியில் திருடர்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாகவும், அதேபோல் இப்பகுதியில் அடிக்கடி செல்போன்கள், வாகனத்தில் உள்ள பேட்டரிகள், இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்ரோல், வாகனம் மற்றும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் பல புகார் மனுக்கள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று சாணாம்பட்டியில் மூர்த்தி நாகஜோதி வீட்டில் உள்ள அனைவரும் குலதெய்வம் கோவில் திருவிழா சம்பந்தமாக அனைவரும் வத்தலகுண்டுவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மூர்த்தி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் செல்போனை இரவு 10:30 மணிக்கு சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டின் கதவை தாழ்பால் போடாமல் மூடிவிட்டு வெளியில் அயர்ந்து உறங்கிவிட்டதாகவும், இன்று காலை 6 மணி அளவில் எழுந்து பார்த்தபோது அந்த இடத்தில் செல்போன் இல்லை என்றும், பிறகு வேறு நபர் செல்லில் இருந்து கூப்பிடும் பொழுது செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அந்த செல்போன் கவர் உள்ளே ஏடிஎம்மில் எடுத்த 13,000 ரூபாய் மற்றும் அவரது மனைவியின் ஏடிஎம் கார்டு இரண்டையும் வைத்திருந்ததாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி அதிர்ச்சி அடைந்து நிலக்கோட்டையில் உள்ள ஸ்டேட் பேங்க் கிளை அலுவலகத்தில் முறையிட்டு தன் மனைவியின் அக்கவுண்டை லாக் செய்யும்படி கேட்டுக்கொண்டதன் பேரில் வங்கி கிளை மேலாளர் லாக் செய்துவிட்டார். மேலும் அவருடைய மனைவியின் அக்கவுண்டில் இருந்து 34,500 ரூபாய் திருடப்பட்டுள்ளதாக மேலாளர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தவர் தனது செல்போன், அவர் மனைவியின் பணம் ரூபாய் 47,500 மீட்டு தந்து இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிப்பட்டி H5 காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஆய்வாளர் நித்யபிரியா தலைமையில் வழக்கு பதிவு செய்து துணை சார்பு ஆய்வாளர் சேர்வை, மதி, தலைமை காவலர் பழனிவேல் ராஜன் மற்றும் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜிபே, கூகுள் பே எதுவுமே இல்லை. அண்ணன் மணிக்கு சொன்னாங்க.